வெகு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்துத் தருவேன். சாய்பாபாவின் முகம் புனிதமானது. அவர் நம்மை பார்த்தாலே நம் முந்தைய பிறவிகளின் துன்பங்கள் தீர்ந்து நமக்கு பேரானந்தம் கிட்டும். நீ மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பலம் கொண்ட திடமான மனதோடு இரு, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன். அதே சமயம் சற்று பொறுமை காத்திடு, உன் கவலைகளை விட்டுவிடு. உன் துன்பங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாலும் அவரை, அப்படிப்பட்ட என் பக்தரை நான் மகிழ்ச்சி பாதையில் வழிநடத்துவேன். சமயத்தில் உன் வாழ்க்கையில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றலாம், அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இதுபோல் நடப்பது இயல்புதான். இவைகளெல்லாம் சில நாட்களில் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். உனது நிலைமை முழுவதுமாக மாறும். நீ உன் மனம் போல் வாழப்போகிறாய். நீ என்னை பக்தியோடு முழு நம்பிக்கையோடு வணங்கி வா. அதே சமயம் தைரியமாக இரு, கவலைப்படாமல் இரு. எனது கருணை பார்வை எப்போதும் உன்மீதுதான் இருக்கிறது. ஆகவே பயமின்றி உன் இலட்சிய பயணத்தில் தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ வெற்றியின் இலக்கை விரைவில் அடைவாய். அனைவரும் மதிக்கும்படி புகழோடு வாழ்வாய். இது உறுதி. சாய்பாபா இருக்கு, பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.